morning. I am S. Linisha Shri. I am studying in Lurdane Girls Higher Secondary School. I am also a student of Junior IES Academy. Today's topic is Cubes and Cube Roots. Kanangal matrum kanamoolangal. Illa enna solranga pathuna? Cube number is a number that is a product of three identical number. ஒரு நம்பரை மூணு வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது வரும் ஆன்சர் தான் கியூப்ஸ்ன்றாங்க. இதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா என் கியூபு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கொயர் பார்த்துருக்கோம். ஸ்கொயரில் வந்து என் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து என் கியூப். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ்ன பண்புகள். கியூப் ஆஃப் அ பாசிட்டிவ் நம்பர் இஸ் பாசிட்டிவ். இப்போ ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவாக இருக்குது, அப்போ அதோட கியூப் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 2³ = 8. ஓகே, இப்போ 2³ வந்து பாசிட்டிவ், அப்போ இதுவும் பாசிட்டிவ். அடுத்து பார்த்தோம்னா கியூப் ஆஃப் அ நெகட்டிவ் நம்பர் இஸ் நெகட்டிவ். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்குது, அப்போ அதுக்குரிய ஆன்சரும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் -2³ = -8. ஓகே, இப்போ -2³ = -8. இப்போ இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அடுத்தது கியூப் ஆஃப் அ ஈவன் நம்பர் இஸ் ஈவன். இப்போ ஒரு நம்பர் ஈவனாக இருக்குது, அதோட கியூப்பும் ஈவனாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், 2³ = 4³ எடுத்துப்போம், அப்போ இதோடது 64 ஈவன். ஓகே, அடுத்து கியூப் ஆஃப் அ ஆட் நம்பர் இஸ் ஆட். ஒரு நம்பர் வந்து ஆடாக இருக்குன்னா இப்போ அதோட கியூப்ஸ் வந்து ஆடாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5³. இது 5³ ஆட், இதோட கியூப்ஸ் என்னது 125, இதுவும் ஆடு. நம்பர் எண்ட் வித் 2 or 8, இட்ஸ் கியூப் வந்து 8 or 2. இப்போ ஒரு நம்பர் வந்து 2 ஆலையோ இல்லை 8 ஆலையோ கடைசியில் முடிஞ்சால் இப்போ அதோட கியூப்ஸ் வந்து கடைசியில் 8 ஆலையோ இல்லை 2 ஆலையோ தான் முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இங்கே பாருங்கள், 2³ நம்ம பார்த்துருக்கோம். 2³ என்னது 8. இப்போ 2க்கு 8, அடுத்து 8³ என்னது 512. அப்போ இங்கே பாருங்கள், 8க்கு 2 வந்துருச்சு, 2க்கு 8 வந்துருச்சா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 12³ என்னது 1728. 8 வருதா, அடுத்து 18³ 5832. 2 வருதா, அப்போ இது 2 வந்துச்சுன்னா 8 வந்துச்சுன்னா 2. ஓகே, நம்பர் எண்ட் வித் 3 or 7, இட் கியூப்ஸ் வித் 7 or 3. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், 2 வந்துச்சுன்னா 8 வந்துச்சுன்னா 2. ஓகே, இங்கே வந்து 3 வந்துச்சுன்னா 7, 7 வந்துச்சுன்னா 3. ஃபார் எக்ஸாம்பிள், 3³ பார்த்தோம்னா 27, 7 முடியுதா, அப்போ 3 வந்துச்சுன்னா 7, அடுத்து 7³ 343. 3 முடியுதா, இப்போ 3க்கு 7. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 13³ 2197, 7 முடியுது. அடுத்து 17³ 4913. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன நம்பர் பார்த்துருக்கோம், மாறி வருது 2, 8, 3, 7. இப்போ மிச்ச நம்பர்லாம் என்ன வரும்னு பார்த்தோம்னா 1, 0, 4, 5, 6, 9. இதெல்லாம் அதே நம்பர் தான் முடியும். ஓகே, அதே நம்பர் தான் முடியும். ஃபைண்ட் த 1 digit ஆஃப் அ கியூப் அப்படின்னு கேட்பாங்க நிறையா கொஸ்டின்ஸில். என்னென்ன இதில் கேட்பாங்கன்னா, ஆர்ஆர்பி கொஸ்டினில், ஆர்ஆர்பி எக்ஸாமில், இல்லைன்னா எல்ஐசி எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், 4, 7, 3, 2, 8. ஓகே, இதை நான் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணி அந்த கியூப்ஸோட 1 digit கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 8க்கு வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், 2, அப்போ 8னா 2, அப்போ இதோட திஸ் இஸ் இதோட ஆன்சர் என்ன, 2. அப்போ 47328 கியூப்ஸோட 1 digit என்னது 2. ஓகே, தேங்க்யூ.